ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு அங்கமாக திகழக்கூடிய இந்த கருத்தரங்கை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வீரத்தமிழர் முன்னணியை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் அறிவு சிறந்த பெருமக்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய அவையை அமைத்து இந்த எளியவளை சிறியவளை உரையாற்றுவதற்கு அனுமதி தந்த அனைவருக்கும் நன்றி. மிக குறிப்பாக இந்த கருத்தரங்கிற்கு இந்த அவைக்கு நான் மிகப்பெரிய கடன் ஒன்றை பற்றியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழின வரலாற்றில் நிலப்பரப்பு பிரித்து கையாளுகையில் ஆதி காலம் தொட்டு நால்வகை நிலங்கள் இருந்த காலம் தொட்டே தொல்குடியாக விளங்கிய மக்கள் கடலோடி மக்கள், நெய்தல் நில மக்கள். வீரத்தமிழர் முன்னணியை சார்ந்த யார் இந்த கருத்தரங்கிற்கான வடிவமைப்பை தயார் செய்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய கை கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு தமிழ் கடலோடிகள். ஏன்னா உலகம் முழுக்க எங்களை மீனவர்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் கடலோடி பெருமக்கள் என்றுதான் எங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் மீனவர்கள் என்பது ஒரு அங்கம். இப்ப சாதி ஆகிட்டாங்க பல பேருக்கு. என்ன அப்படின்னா மீனவர்கள் என்பது ஒரு சாதிய குறியீடு என்ற ஒரு பார்வை இருக்கிறது. விவசாயிகளை ஒரு சாதிய குறியீடாக நாம் பார்ப்பதில்லை. ஒட்டுமொத்த அந்தந்த பிரிவுசார் தொழில் செய்பவர்களை சாதிய குறியீடாக நாம் பார்ப்பதில்லை. ஆனால் இந்த கடலோடி மக்களை மட்டும் மீனவர்கள் என்ற ஒரு சாதிய குறியீடாக இன்னைக்கு சமவெளி மக்களும் சரி, அரசியல் பெருமக்களும் சரி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரீதியான இருக்கக்கூடிய அனைத்து பார்வைகளும் சரி எங்களை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பார்வையிலிருந்து நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தொல்காப்பியம் காலம் தொட்டு புறநானூறு காலம் தொட்டு எல்லாவற்றிலும் இந்த கடலோடி மக்களில் இருந்தக்கூடிய துறைவாரியான வேலை வாரியான பிரிவுகள், துறைவன் துறைமுகத்தை அமைத்தவன், வேலை செய்தவன் துறைவன், மரக்கலங்களை கரையில் சேர்த்தவன் சேர்ப்பன், கடலுக்கு தேவையான மீன்பிடி உபகரணங்களை கயிறு மூலமாக தன் துடையிலே மயிரிழையை வைக்காமல் நூலை நூர்த்து அதற்கு தேவையான கயிறை உற்பத்தி செய்பவன் நுழைஞன், நுழைச்சியர், இன்னும் சோழியை எடுத்தவர்கள் சோழியர்கள், மரக்கலங்களை கொண்டு வந்து ஏற்றியவர் மரைக்காயர்கள் என்றெல்லாம் அவன் செய்த வேலையை சுட்டினார்கள். அது போன்று கடலில் போய் மீன் பிடித்தவன் மீனவன். ஆனால் நாங்கள் யார்? நாங்கள் பரதவர்கள், நாங்கள் கடலோடிகள் என்பதை இந்த அரங்கத்தின் வாயிலாக நான் அடித்து சொல்வதற்காகவே தான் நீங்க வந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசியல் சூழல் சமவெளி மக்களிடையே நாங்கள் போராடி எங்களுக்கான நீதியை உரிமை குரலை பெற வேண்டியதற்கான கட்டாய சூழ்நிலைக்கு நாங்க வந்துட்டோம். ஏன் ராஜராஜ சோழனும் சரி, ராஜேந்திர சோழனும் சரி, இவ்வளவு பெரிய கடலை ஏரின்னு சுட்டுனாங்க. என்ன காரணம்? ஏரி போன்று கடந்தார்கள். அந்த கடப்பதற்கான வாணிபத்தை பெருக்குவதற்கான அந்நிய நாட்டிற்கு விரைந்து சென்று தன் பொருள்களை விற்பதற்கான அனைத்து வேலையும் செய்தவன் கடலோடி. இங்க வடநாட்டில் நடந்த நிறைய போர்கள் எல்லாம் நம்ம நீங்க வரலாற்றில் நிறைய படிச்சிருக்கீங்க. ஆனால் வரலாற்றில் படிப்பதற்கான இந்த வீரர்கள் நடந்து வடதிசை நோக்கி செல்லும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலையை அடைந்து விடுவார்கள் என்பதற்காக இந்த படைப்பிரிவுகளை கடல் வழியாக கொண்டு போய் வங்காளத்தில் சேர்த்தாங்க. அங்கிருந்து கொண்டு போய் தான் மிகப்பெரிய பரவலான சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் நடந்தது நாம் அறிவோம். ஆனால் இது எல்லாவற்றிலும் கடலோடி வாழ்ந்திருக்கிறான், இருந்திருக்கிறான். ஆனால் எது ஒன்றும் பேசப்படவில்லை. நான் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான விருதை வாங்கியிருக்கக்கூடிய அருமை மிக என்னுடைய அப்பா ஜோடி குரூஸ் அவர்கள்ட்ட நான் பேசுறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேல் இந்த தொல்குடி சமூகத்தை பற்றி பேசுவதற்கு கூட யாரும் இல்லை, நாம் தமிழர் கட்சி அப்படி ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. உன் வலியை, உன் வேதனையை எல்லாவற்றையும் போய் ஒருமித்த அளவில் கொட்டிவிட்டு வா, அதனை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவி என்று சொல்லி அனுப்பினார். இத்தனை சிறப்பு வாய்ந்த இப்ப எங்கள் அண்ணன் பேசுவதற்கு முன்னாடி சொன்னார், உமாயன் அண்ணன், மதுரையில தோண்டப்பட்ட அகழாய்வு பணியில் வரக்கூடிய பொருட்கள்ல பெயர் எழுதப்பட்டிருந்தது, கோதை என்று எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, என்னுடைய ஊரில் நான் பிறந்த மண்ணின் திருமுல்லை வாசல் என்ற ஊரினுடைய தெய்வத்தின் பெயர் அணிகொண்ட கோதை. அப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், மதுரையில் கிடைத்த பொருளுக்கும் எங்களுக்குமான ஒற்றுமை. அதனால்தான் நாங்கள் சுட்டுகிறோம். பாண்டியர்களும் நாங்களும் வெவ்வேறு ஆட்கள் அல்ல என்பதை நாங்கள் சுட்டு வந்திருக்கிறோம். அதுக்காக சோழர் நிலத்தில் நீங்கள் கடலோல் இல்லையா என்று சொல்லாதீர்கள். வாழ்ந்த தமிழ் மன்னர்களில் அவர்கள் அரியணை கட்டிலில் ஏறுவதற்கும் சரி, அவர்களின் வணிகத்தையும் வர்த்தகத்திலும் உருவாக்குவதற்கும் சரி மிகப்பெரிய ஆணிவேராக இருந்தது கடலோடி மக்கள். ஒரு வரி சொல்கிறார்கள், பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும்
பதியேழு அரியா பழங்குடி கழியின்றா. எப்ப சொல்லப்பட்டது? 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் குறிப்பிட்டலையே பழங்குடி மக்கள் என்று எங்களை சுட்டுகிறார். ஆனா இன்னைக்கு நாங்க கெஞ்சுகிட்டு இருக்கிறோம், எங்களை பழங்குடியின மக்கள் பட்டியல அறிவிங்க, எங்களை பழங்குடியின பக்கம் மட்டியல அறிவிங்க அப்படின்னு நாங்கள் இன்றைக்கு கெஞ்சக்கூடிய சூழ்நிலை. 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் எங்கள் வாழ்வியலை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது எங்களுடைய சொல்லப்பட்டிருக்க வாழ்வியலில் எங்களுக்கான பூ, எங்களுக்கான நிலம், எங்களுக்கான பாடல், எங்களுக்கான இசை, எங்களுக்கான பண், எங்களுக்கான இசை கருவிகள் என்றெல்லாம் வகுக்கப்பட்டிருந்த போதிலும் எங்களுக்காக வகுக்கப்பட்டது இரங்கலும் இரங்கலும் நிமித்தம் என்று சொல்லுவாங்க. நாங்கள் வணங்கிய கடவுள் வருணன் இன்னைக்கு ஒருத்தருக்கு அந்த பேரெல்லாம் வைக்கிறதே இல்லை. பெண் தெய்வத்தை, அதிலும் குறிப்பாக பெண்ணை வழங்க வேண்டும் என்றுதான் கடற்கரை ஓரங்களில் மாரியம்மாவை, மாரியம்மாளை அதாவது மழையினுடைய தாயை வழிபட்டோம் அழகாய் சொல்லுவார். மிக சிறப்பான ஒரு குறிப்பேட்டுல அவர் எழுதியிருந்த அந்த கட்டுரையிலே இருக்கு. மதிப்பிற்குரிய தகழி அவர்கள் சொல்வார், கடல் மக்கள் யார், நீங்கள் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் நீர் தேவதையின் பிள்ளைகள், அளவற்ற வளங்கள் என்ற சொத்துக்களுடைய வாரிசுகள் என்றார். ஆனா உண்மையில் சொல்ல போனால் இருக்க நிலமற்ற மக்களாக நாங்கள் மாறி போனோம், ஏதலிகளாக மாறி போனோம். எங்களுக்கு என்று என்ன இருக்கிறது? எது ஒன்றால் ஒரு நாட்டை உருவாக்குவதென்ற இடத்தில் இருந்திருக்கிறோம். எங்களுக்கான துன்பம் எதை, எங்களை விடுத்து எவை இருந்திருக்கிறது, எவை இருந்திருக்கிறது? இலக்கியத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம், துன்பத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம், வரலாற்றில் இருந்திருக்கிறோம், கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறோம், பண்பாட்டில் இருந்திருக்கிறோம். கடலோடிகள் இல்லாமல் துன்பம் இல்லை, கடலோடிகள் இல்லாமல் கலாச்சாரம் இல்லை, கடலோடிகள் இல்லாமல் வரலாறு இல்லை, கடலோடிகள் இல்லாமல் இலக்கியங்கள் இல்லை. சிலப்பதிகாரம் சுயங்கிட்டது, சிலப்பதிகாரம் நெய்தல் நில இலக்கியம், நெய்தல் நில காப்பியம் அது. எங்கள் புகார் மன்னனுடைய பெரும்புகளை எமது பெரும்பாட்டி மதுரைக்கு வந்து செப்பினாள், உரைத்தாள். மனநீதி சோழனுடைய அந்த நெறியை, நீதி நெறியை கொண்டு வந்து உரைத்தாள். இன்னைக்கும் நாங்க நீதி நெறிய கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், சொந்த மண்ணில இந்த மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். பேசும்போதுதான் சொன்னாங்க, 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மண்ணில் சுடப்பட்டு, சொந்த மண்ணில் என் கடல் பரப்பில் நான் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறோம். யார் ஒன்றும் பேசல. ஏன் எங்களுக்காக பேச, நாங்களே இங்கேயே யாரும் கிடையாது. என்ன கேட்டாங்கன்னு, நாம் தமிழர் கட்சி போயிருக்கிறேமா, நீ புழைக்க தெரியாத பிள்ளையா, நீ அங்க போய் உட்கார்ந்து என்றால் கட்டி அணைப்பது போன்று நெருக்கி கொலை செய்தார்களை தவிர இவர்கள் வேற என்ன செய்தார், என்ன செய்தார்? இந்த தொல்குடி மக்கள் இருக்கிறாங்க, 15 கடலோர மாவட்டங்கள் இருக்கு எங்களுக்கு. அந்த 15 கடலோர மாவட்டங்களிலும் அதிகப்படியாக தொல்குடி மக்கள் இவர்கள் வாழ்கிறார்கள். இவர்களுக்கான பங்கேற்பை நாம் கொடுத்தாக வேண்டும் என்று இந்த 15 தொகுதியையும் கடலோடி தொகுதி அறிவிச்சிட்டாங்களா? எங்களுக்கான கல்வி, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆழி சூழ் உலகு என்றார்கள். அந்த ஆழி வந்து எங்களை அழித்து கொன்றது. 100,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். உடனே மீட்சி விட்டு கிளம்பினோம். இந்த கடலை பார்த்து பயந்த காலம்லாம் உண்டு. பெற்றவர்களை தொலைத்து விட்டு, உடன் பிறந்தவர்களை தொலைத்து விட்டு, என்னுடன் கதை பேசியவர்களை, என் பாட்டியை, என் அக்காவை, என் அண்ணன்களை தொலைத்து விட்டு அலைந்து தெரு தெருவாக தேடி அலைந்த காலம் உண்டு. கடலை அன்னை என்று கையெடுத்து கும்பிட்ட நாங்கள் பயந்தோம். ஆனாலும் எங்கள் கால்கள் அவளை நோக்கியே தான் ஓடியது. ஏனென்றால் எங்களுக்கான சொத்து அவள் மட்டும்தான். ஒரு அரசியல் பங்கேற்பு கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிரசிடண்டே ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன், கடலோடி மக்கள் அவர் சுதந்திரமான செயல்பட முடியாது. இந்த சமவெளி மக்கள் மத்தியில் நாங்கள் நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. எங்களுக்கும் அறிவு இருக்கிறது, இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் மறுதளிக்கப்படுகிறோம். ஏன்? ஒற்றுமை. அந்த ஒற்றுமை இல்லாத விளைவுதான் எங்களை பிரித்தாலும் சூழ்ச்சிகள் செய்து ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறது விளைவுதான் சாதிய பாகுபாடாக, பிரிவினை பாகுபாடாக. நிறைய பெண்கள், தமிழக மீனவ பெண் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர், அந்த இடத்துல வரக்கூடிய பெண்கள், நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, நாங்க பேருந்துல பயணம் பண்ணா எங்க பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க, கவுச்சி வாட அடிக்கு அப்படின்பா. நம்ம சாப்பிடும் போது என்ன வாட அடிக்கும், எப்படி இருக்கு பாருங்க, அது நல்லா இருக்கும். கருவாடு வேணும், ஆனா நாராத கருவாடு வேணும். மீன் வேணும், ஆனா நாராத மீனா வேணும். மீன் வேணும், ஆனா மீனவன் அந்த மீனை பிடித்து கரையில் கொண்டு வந்து சேர்ப்பான பத்திய கவலை எங்களுக்கு தேவையில்லை, சென்றடிச்சு விட்டுலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்வியல் தான் எங்களுடைய கடலோடி மக்கள் பறந்துபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், மரியாதைக்குரிய அன்பு தென்னரசன் ஒரு பதிவுகளை சென்னையில் அம்பத்தூர்ல வைக்கிற, முதல் வாணிப பொருள் எது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். உண்மையிலே யாருக்கும் பதில் தெரியல, நான் உட்பட, என்னை உட்பட எனக்கு பதில் தெரியல. அவர் சொல்லுகிறார், முதல் வாணிப பொருள் யார் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு பரிசு என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லிட்டாரு, வேற பரிசு யோசிச்சு பார்க்க. உடனே 15 பேர் எடுத்து போன தேடுறாங்க, கூகுள் மேப்பை பாக்குறாங்க, அதுலயும் இல்ல. பிறகு பார்த்தால் அவரே
அவரே அந்த பதிலை சொல்லுகிறார். நான் நீங்க பார்க்க அருகாமையில் இருந்து கொண்டே எங்க வீட்டுக்காரர் நான் சொல்றேன், உப்பு தான்ன்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏனென்றால் சுத்தமாக பள்ளிக்கூடமே போனதில்லை எங்க அப்பா. அவர் ஒரு தடவை சொன்னார், முதல் வாணிப பொருள் உப்பு தான். உன் தாத்தா ஈழத்திற்கு சென்று இந்த உப்பை கொண்டு போய் வாணிபம் செய்த தொழிலை செய்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பொருட்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கிராம்பு போன்ற வகைகளை அங்கிருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். இங்கிருந்து உப்பை கொண்டு போய் உனது பாட்டனார் ஈழத்தில் விற்பனை செய்திருக்கிறார். என் பாட்டனாருக்கு ஈழத்துல குடும்பாட்டை இருந்திருக்கு செய்திருக்கிறார் என்று எங்க என் தகப்பனார் சொல்லியிருந்தார். நான் இப்ப பகல சொல்லிட்டு இருக்கேன், உப்பா இருக்குமோ அப்பா அப்படிதான் சொன்னாங்க. அப்ப இருந்து அன்புத்தன்னரசன் சொன்னார், முதல் வாணிப பொருளே உப்பு தான் என்று. உலகத்திற்கே வாணிபத்தை சொல்லிக் கொடுத்தவன் அந்த புத்தகம் பட்டுன்னு திருப்பிட்டார். அந்த பக்கத்தை இந்த வரியை படியுங்கள் என்றார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு, குளோரின் அப்படிங்கிற ஒரு பவுடரை நீரில் இணைச்சு அதோட கொடுத்துட்டோம் அப்படின்னு, நீரை சுத்திகரிப்பதற்காக போடப்படுவதாக நினைச்சிட்டு போம். குளோரின் அப்படிங்கிற அந்த ரசாயன பொடியை அது போட்டா உங்கள் நினைவுகளை முற்று முழுவதுமாக அழித்து விடும். நான் சொன்னதே அவர்கிட்ட, எனக்கு நல்லா அவரை தெரியுது, அவர் பேர் மட்டும் மறந்துடுறேன் அப்படின்னு சொன்ன. அந்த வரியில மிக தெளிவா குறிப்பிட்டிருக்கு, நல்லா உங்களுக்கு அவரை தெரியும், அவங்க பேர் மட்டும் உங்களுக்கு தெரியாதுன்னு அந்த வரியில இருக்கு. இப்படி அரசு அந்த தண்ணீரில் கலந்து கொடுக்க கூடியதனால் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்திலும் கூட நம்மளை பேச முடியாத தடுத்தாங்க. தமிழ் கடலோடிகள் என்று சொல்வதனால் நான் ஒன்று சொல்றேன். வரும்போது தினமலர் பத்திரிகையில் ஒரு கட்டுரை, என்னன்னா திருமுருகாற்று படை எழுதிய நக்கீரர் ஒரு பார்ப்பனர் எழுதி. நீங்க எல்லாருமே திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. அப்ப சிவபெருமானுக்கும் நக்கீரருக்கும் ஒரு சண்டை வரும். என்ன சொல்லுவார் அவரு, அங்கம் புழுதிபட அறிவாளி நெய்ப்பூசி பங்கம் பதர் ரெண்டு கால் பரப்பி சங்கை கீர் கீர் என அறுக்கும் கீரனோ என் சொல்ல யாராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று பேசுவார். யார், இறைவன் கேட்கிறார். அதுக்கு நக்கீர சொல்றார், அங்க அறுப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று சொல்லிட்டார். இப்ப சங்க இருக்கிற வேலை தான் நீங்க பாத்தீங்களாடா, அது யார் பார்த்திருப்பா, எப்படி களவாடுறாங்க பாருங்க. இந்த கடலோடிகள் எப்படிப்பட்ட ஒரு தொல்லியல் வாழ்வியலை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய சாட்சி திரு ஆவினன் குடி. நம்மால் பழனிட்டாங்க திருஆவினன்குடி. அந்த திருஆவினன்குடியினுடைய கோயில் படிக்கட்டு 10ஆம் படிக்கட்டு கடலோடிகளுக்கு சொந்தம். அந்த கோயிலிலே ஒரு நாள் தங்கும் உரிமை வேற எவருக்கும் கிடையாது, கடலோடி மக்களுக்கு மட்டும்தான். திருவண்ணாமலை தீபம் ஏற்றுகின்ற உரிமை யாருக்கு உண்டு, கடலோடிகளுக்கு தான் உண்டு. தில்லை நடராஜர் கோவில் அந்த தேரை இழுக்கின்ற உரிமை, அந்த தேர் நகராதான் வேற யார் எழுத்தாலும், யார் எழுத்தாலும் நகராதான். இந்த கடலோடிகள் என்று சொல்லக்கூடிய பரதவர்கள் வந்து கை வைத்து முதல் சீதனத்தை தந்து இழுத்தால்தான் நகருவான். திருச்சீரலைவாய், இவன் திருச்செந்தூர்னு வச்சுட்டான், திருச்சீரலைவாய் அலை ஒரு அலையை விட மிகப்பெரிய அலையாக மாறாமல் ஒரே சீராக அலை வந்து வாயில் சேரும் இடம்தான் திருச்சீரலைவாய். இந்த கோயில்கள் எல்லாம் பாருங்க, நான் வாழ்கின்ற பகுதி நாகப்பட்டினம். எங்கள் அண்ணன் சொல்வது போன்று ஆதி தொல்குடி நாகர்கள் வாழ்ந்த நாகப்பட்டினம் பகுதியில ஒரு கிராமம், ஒரு பெரிய கிராமம் இருக்கிறது, வரலாற்று பெரும் கிராமம், நீலாயதாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அதிபக்த நாயனார் என்று கடலோடியில் 63 நாயன்மார்களில் தன் மீனை, தான் பிடிக்கின்ற மீனை எவ்வளவு வறுமை வந்த போதிலும் தங்க மீனையே கொடுத்த போதிலும் அந்த இறைவனுக்கு படைத்த ஆக பெறும் ஒரு மனிதன் அந்த கடலோடி மனிதன் வாழ்ந்த ஒரு திருநுழை பாடின்னு தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட நுழையர் வாழ்ந்த பகுதி இன்னைக்கு நம்பியா நகர்னு பேரு. நம் வரலாற்றை எங்களுக்கு கடத்தவில்லை, எங்கள் வரலாற்றை எங்களிருந்து பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருநுழை பாடி எங்களுக்கு அருகாமையில் இருக்கு. அந்த திருநுழை பாடிக்கு சொந்தமான கோவில் தான் நீலாயதாட்சியம்மன் கோவில். அதே போன்று மதுரை, பாண்டியனுடைய கொடியை பாருங்கள், இவர்கள் கண்ட எடுத்த பொருட்களை பாருங்கள், எல்லாவற்றிலும் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுக் கொண்டது. இவ்வளவு தொன்மை வாய்ந்த மக்கள், எங்களுக்கான வரம் என்ன, எங்களுக்கான வாழ்க்கை என்ன, எங்களுடைய அரசியல் என்ன, எங்களோட பங்கேற்பு என்ன, எது ஒன்றும் கிடையாது. அதிகபட்சமான அரசியல் என்ன, ஒரு 500 பேரை கொன்ன ஒரு கட்சி,
4,000 பேர் கொண்ட ஒரு கொச்சி அரசின் பதிவேட்டின்படி உங்களுக்கு தெரியுமா அருமை சொந்தங்களே, 18 குண்டுகள் 18 தோட்டாக்களை உடலில் தாங்கி 8 மணி நேரம் கடலில் பயணம் செய்து 8 மணி நேரம் திரும்ப தரையில் பயணம் செய்து தன் உயிரை ஒரு மணி துளியும் உயிரை நீத்து 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 போக 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 தன் பிள்ளைகளையும் தன் வாழ்ந்த வாழ்க்கையையும் தன் அன்னையையும் கனவில் கொண்டு இன்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான். அவன் பட்ட வழிகளை அவனிடம் யாராவது போய் கேட்டு பாருங்கள். 18 குண்டுகளை தான் தோட்டாக்களை தான் எனக்கு தெரிந்து எனது அக்கா மகள் திருமணமாகி கருவுற்றிருந்தால் 1 மாதமோ 2 மாதமோ முதல் முறையாக கடலுக்கு போறாங்க. கருவுற்ற பிறகு முதல் தோட்டாவிலேயே தலையில் குண்டுபட்டு தோட்டப்பட்டு அவர் இறந்து விட்டார். கரைக்கு உடல் வந்து சேருகிறது. நாங்கள் மீன் பிடிக்கத்தான் போனோம், கொள்ளையடிக்க போகணும், எங்கள் வாழ்வியலை வாழத்தான் போனோம். நாங்கள் மிக சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் மிக மகிழ்ச்சியாக சுதந்திரமாக இந்த கடல் பரப்புல ஓடின இடம், கால் வச்ச இடம், வலைக்காய போட்ட இடம் எல்லாம் எங்களுடையது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. CR-Z 1, CR-Z 2, CR-Z 3, CR-Z 4, CR-Z 5. நீங்க கேட்கலாம் இதெல்லாம் என்னன்னு. 100 மீட்டர் 200 மீட்டர் கடலுக்குள்ள எல்லாம் 12 நாடிகள் மைல். இதெல்லாம் இப்ப பிரிவினை ஆகிவிட்டது. யார் பிரித்தார்கள் தெரியுமா? இந்த திராவிட திருவாளர்கள் தான். இவர்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு எங்களுக்கு நல்லது நடக்கும் என்று கடலோடி மக்களை நம்பும்படியான ஒரு காரியத்தை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பறந்துபட்ட ஒரு வாழ்வி, அந்த பறந்துபட்ட வாழ்வியலை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத ஏதலிகளாகி சுனாமி வந்தது, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம். நான் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்கேன், சொந்த இடத்தை எழுதி கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் இடத்துல ஒப்பந்த இடத்துல வந்து குடி சொந்த இடத்தை எழுதி வாங்கிட்டாங்க. இப்ப எங்க வீடு இருக்கு அப்படின்னா பழைய வீடு, என்னுடைய பட்டா நிலம், என் தகப்பனார் பெயரே பட்டா இருந்தது, அந்த இடத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு எழுதி வாங்கிக்கிறாங்க. அப்பதான் புது வீடு கொடுப்போம் அப்படின்னு புது வீடு கொடுக்குறாங்க. அதுல 21 நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள், கண்டிஷனல் பட்டா. என்ன கண்டிஷனல் தெரியுங்களா? நீங்க வாழ்ந்துக்கலாம், அந்த வீட்டை விற்க கூடாது, அடமானம் வைக்க கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்க கூடாது, வங்கிகள்ல போய் அதை ஈடாக எதுக்கும் செலுத்த கூடாது, பிள்ளைகளுக்கும் எழுதி வைக்க கூடாது, எழுதி வைக்க கூடாது. இந்த இடத்திற்கு கீழே ஏதாவது கனிம வளங்கள் இருந்தது என்றால் எந்தவித நஷ்டம் இன்றி நீ காலி செய்து கொடுத்து விட வேண்டும். அதை கழுத்து போட்டு வாங்கியிருக்கோம்னா நாங்க அந்த வீட்டுல தான். நான் சென்ற முறை அண்ணன் சொன்னேன், அண்ணன் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், எங்க வீட்டு மின்சார கட்டணமே நான் கலெக்டர் பேர்ல தான் கட்டுறேன். இப்போ நான் வேணா மின்சாரத்தை என்ன சொல்றேன், நீங்க வேணா போட்டு பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு கட்டுறேன். எனக்கு 4 லட்ச ரூபா கடன் இருக்கு, என் கடனை கலெக்டர் கட்டுவாரா? கட்டுவாரா? எனக்கு வர மின்சார இணைப்பு கலெக்டர் பேர்ல இருக்கு, என்னோட வீட்டினுடைய பட்டா கலெக்டர் பேர்ல இருக்கு அப்படின்னா அப்ப நாங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாரு. நான் வடசென்னையில போட்டியிட போன ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்னை வந்து பேசும்போது இன்னைய உணவு செலவை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு. அப்போ நான் அவங்கள கேட்டேன், எதுக்காக அப்படின்னு. இல்லைங்க, இந்த இன்னைய உணவு செலவு இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு மட்டும் சொல்லுங்க, அது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்குறோம் ஒரு கிராமத்தில் சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இல்லை எதுக்குன்னு சொல்லுங்க. இல்லை நம்ம புள்ள நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கு, அதை கவனிக்காமல் அனுப்புறது தப்பு, அதனால உங்களுக்கு உணவு அப்படின்னா நீங்கள் எனக்கு சோறு போட வேணாம். கிடைக்காத அதிகாரமற்ற ஒரு மக்களுக்கு, அதிகாரமே இல்லாத அழித்து போன ஒரு மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க ஒருத்தர் முன் வந்திருக்கிறார். அவங்க கூட நம்ம பக்கபலமா இருக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா அந்த உணவை போடுங்க, நாங்க தாராளமா சாப்பிடுறோம் என்று நான் சொன்னேன். அவர் பாவனை திமுக பொருளாளராக இருந்திருக்கிறார், அன்னைக்கே பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு சோறு போட்ட அன்னைக்கு இல்ல பெரிய குடும்பம் திரும்ப அவரே நமக்கு பூத்தி ஏஜென்டா வேலை பார்த்தார். சிவனேனாவது இருந்திருப்பாரு. இவங்க பண்ணி விட்ட வேலை அன்னைக்கே நம்மள்ட்ட வந்தார். இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. ஏன் நான் இன்றைக்கு அப்பட்டமா சொல்றேன், அப்பட்டமா சொல்றேன், இதால எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. இங்க இருந்து ஒரு போட்டு போய் வடதிசையில உள்ள ஒரு படகு போய் தென் திசையில மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீன்வளத்துறை அமைச்சருக்கு எல்லாம் தெரியாம இருக்காது. அதே மாதிரி தென் திசை படகு ஒண்ணு வடதிசையில மாட்டிக்கிச்சு அப்படின்னா மீன்வளத்துறை அமைச்சருக்கு தெரியாம இருக்காது. வர்ற படகை பிடிக்க சொல்றதே இவங்க தான். நான் கேட்டா நான் ஆதாரத்தோட சுட்டுறேன். இங்க இருந்து ஒரு படகு வருதா, அந்த படகை பிடிங்கள் என்று சொல்றது. அதனாலதான் நான் சொன்னேன், மாவட்ட
கொடுத்துருக்காங்க, நான் அங்கே இருக்கேன். நீ எங்கே போனாலும் 65 கிலோமீட்டர் போகணுன்னா 65 கிலோமீட்டர் வரணும். நான் காலையில் 8 மணிக்கு 7 மணிக்கு கிளம்புனா தான் என்னால் போய் குத்தாலத்துக்கு போய் நிற்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாலை இருக்குது, நான் போய் திருவிடை மருதூரில் ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். அந்த அம்மா ஒன்று கேட்குது, இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி மாதிரி இல்லையே, நாங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தான் காளியம்மா இந்த தொகுதியில் நிற்கிறேன். அப்புறம் தான் சொல்கிறேன், இந்த சாலையில் வலது பக்கம் இருக்கிறது பூம்புகார் தொகுதியா, இடது பக்கம் இருக்கிறது திருவிடை மருதூர். அப்படி ஒரு தொகுதினை கொண்டு வந்திருக்க என்ன, தஞ்சாவூர்ல நிப்பாட்டிருப்பாங்க. இங்க வந்துட்டேன் நான், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கிட்ட வந்துட்டேன். அப்படி ஒரு தொகுதி, அந்த தொகுதியில போய் நிக்கிறேன். ஒரு கிராமத்துல போனா நீங்கள் அந்த கிராமத்திற்கு சாதகமாக பேசிவிட்டீங்க. நான் ஒண்ணுமே பேசலண்ணா, கடைசி வரைக்கும் என்ன பேசுறதுனே தெரியல எனக்கு. என்ன செய்வீங்க நீங்க, இந்த வலையை எடுக்க நீங்கள் அனுமதி வழங்குறதாக சொல்லிவிட்டீர்கள். அந்த ஊர்ல போய் கேட்டா, நீங்கள் இந்த வலையை எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்களாமே. ஓட்டே போல ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தியமா நான் சொல்லவே இல்லை. என்ன ஆயிற்று, மிக தெளிவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் காய் நகர்த்துச்சு. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்று வந்துவிட்டால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்களா, 1500 கோடி ரூபாய் வருது. அதனால ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய். ஆளுதாசன் எவ்வளவு கொடுத்தாங்க? 5000 ரூபாய் ஒரு வாக்கிற்கு. இப்படிப்பட்ட பணம் தான் மிகப்பெரிய ஒரு அரசியலே அந்த கட்டத்தில் தீர்மானி. ஆனா எங்களுக்கு தெரியல, நாங்க தான் மாநாயகனின் பிள்ளைங்க, நாங்க தான் மாசாத்துவானின் பிள்ளைங்க, நாங்க தான் அந்த பகுதியினுடைய தொல்குடிங்க. இன்னைக்கு இந்திரவிழா எடுக்கலைன்னா புகார் நகரம் அழிஞ்சிரும். சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இந்திரவிழாவை எடுக்கின்ற பிள்ளைங்க, அந்த வருணனுக்கு படைக்கின்ற பிள்ளைங்க, கடலுக்கு செல்லும் போதெல்லாம் கடல் தாயை என்னது அன்னை என நினைத்து, எங்கள் குலதெய்வம் என்று நினைத்து வழிபட்ட நாங்கள் ஒண்ணுமே ஏதலிகள். என்ன கேட்டாங்க, புழைக்க தெரியாத புள்ள நாம் தமிழர் கட்சியில் இருக்க. நேத்து கூட ஒருத்தர் ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கிறார், காளியம்மாள் அருமையான பேச்சு, நீங்கள் பிஜேபியில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற. ஏன்டா நான் சாகவா? பிஜேபி அறிவுள்ளவர்கள் ஒருத்தர் அதுக்கு பிறகு மீனவர்களை பற்றி நீங்கள் குறைவாக என்ன மாட்டீர்கள் நின்று பாருங்க. இப்ப எங்க வீட்டுக்கார் போற வேலை 5 நாள் கடல்ன, 6 நாள் தங்க. வீட்டுல ஒருத்தன் செத்து போயிட்டா, பெத்த தாய் செத்து போயிட்டா கூட இருக்க மாட்டாங்க, தெரியாது, தகவல் சொல்ல முடியாது. ஏதோ வாக்கி டாக்கி ஏற்ற வரைக்கும் இன்னொரு படகு சொல்லி சில நேரம் கிட்டக்க இருந்தா சொல்லலாம். இதே 100-150 நாட்டிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தகவலை சொல்ல முடியாது. பெத்த தாயினுடைய இறப்பு கூட சொந்த மண்ணில இருந்துட்டு வர முடியாது. எவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குடிங்க. ஒருத்தர் அதிகாலையில 4 மணிக்கு நான் ஒன்றை சொல்றேன், இதை சொல்றது எனக்கு வெக்கமால, எங்க அப்பாவுக்கு வெத்தலை பாக்க போடும் பழக்கம் உண்டு. நான் சொல்லுவேன், அப்பா காலேஜுக்கு எல்லாம் போறேன்ப்பா, நீங்க அங்க வர செந்தலை பட்டணம் ஒரு ஊர் இருக்கு, போய் கேளுங்க. அப்படி பிடிச்சா மீன், அந்த மீன்களை பிடிக்க போகும்போது குளிர் தாங்க முடியாது, நடுக்கம் தாங்க முடியாது. அப்போது வெத்தலை பார்க்க போட்டா கொஞ்சமாவது குளிர் குறையும்னு
எட்டு வயசுலே போட்டார். அப்படித்தான் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒருத்தர் ரெண்டு பேரு நல்லா குடிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருந்து ஒரு கவிஞர் பாத்துருக்கிறார், என்ன இந்த நேரத்துல அதிகாலை பொழுதுலேயே இவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று கிட்ட போயிருக்காங்க. போகும்போது அவர்கள் உடம்பெல்லாம் நீர் கோர்வையாக தண்ணீர்ல நினைச்சு போயிருக்காங்க. என்னங்க இப்படி நினைச்சு போயிருக்கீங்க, இதுல காலையிலே குடித்துக் கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, 4 நாட்கள் கடலில் இருந்து வந்தோம், காலையில் மீனை பிரித்தெடுக்க வேண்டிய வேலை இருக்கிறது, குளிர் தாங்க முடியவில்லை, அதனால் இதை நாங்கள் குடிக்கிறோம், குடித்து விட்டு உடனடி கடல் போக வேண்டியதற்கான வேலை இருக்கிறது, எங்களுக்கு உடல் வலி தாங்க முடியவில்லை என்று உழைப்பதை மட்டுமே வைத்திருந்த மக்களுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறது இந்த அரசு? என்ன கொடுத்திருக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா மீன்வளத்துறைன்னு ஒரு அதிகாரி ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க, இந்த வாட்டி அதுவும் இல்லைன்னா அதுவும் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார், நீச்சல் நீங்க வேற அவர் போட்டில் ஏத்திருப்போம், நம்பாளுங்க போட்ட பாடு இருக்கேன், தக்கையும் போனாங்கிறாரு வடக்கையும் போனாங்கிறாரு, நடுவுல இருந்துக்கிறேன், அவரை கயிறு போட்டு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. இதுல 3 லைஃப் ஜாக்கெட் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஆறு வந்ததுன்னு படகு வந்து நிறுத்தி இறக்குற இடம் அது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டிக்கால் அளவு தண்ணி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் அந்த முட்டிக்கால் அளவு தண்ணியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் தண்ணி போய் அந்த படகுல அப்படியே உள்ளி குதிச்சு ஏறுவாங்க, இதுதான் வழக்கம். அவர் இப்படி தூக்கிட்டார், வேற தண்ணி பட்டுருமா காலில். மீன்வளத்துறை அமைச்சர் நோட்டீஸ் த பாயிண்ட் வரானார், அவர் வந்து தூக்கிட்டார், தூக்கிட்டு இறங்க பார்த்தார் பாருங்க, படகு ஆடி அடிச்சு எடுத்துட்டு இப்படியே 15 நிமிஷம்னு இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் எங்கள் ஊரில் வேணா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நாகரிகமாக இருக்காது, இந்த ரெண்டு பக்கமும் தோலில் தடி வச்சு காவிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கண்ணே, பல செத்து போன மீன் ஏதாச்சும் அங்க உயிரினங்கள் செத்து கிடந்ததுனா கூட அப்படிதான் வச்சு காவிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவர் ரெண்டு பேரும் தோல்ல வச்சு காவிட்டு வராங்க. அந்த படத்தை ஒரு தம்பி எடுத்து போட்டிருக்கான், யார் இவர், எங்க பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு பாக்குறா, அவர் தான் மீன்வளத்துறை அமைச்சர். முன்னாடி இருந்த ஜெயக்குமார் அண்ணனாவது குறைந்தபட்சம் கட்லா மீனை தூக்கி சீலா மீன் காட்டினார். இப்ப அதுக்கும் வழி இல்ல, அவருக்கு மீனா ராலா நண்டான்னு சாப்பிட்டவங்க யாராவது சொன்னா தான் உண்டு. இப்ப அதுவும் வழி மீன்வளத்துறை அமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரு? இந்த திராவிட திருவாளர்கள் தான். எப்படிப்பட்ட அதிகாரம் பாருங்க. மீன்வள பல்கலைக்கழகம், மீன்வளத்துறையிலங்க, மீன்வளத்துறையில 3 விழுக்காடு பேர் தான் இருக்காங்க. 3 விழுக்காடு இந்த தமிழ்நாட்டினுடைய கடலோர காவல்படை அதிகபட்சம் என்ன வேலை தர்மா செய்யறாங்க, அவங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க, கடற்கரையிலே கட்டி கொடுத்துருவாங்க. ரசிக்கவாவது போலாம்ல அந்த கடற்கரைக்கு, ஆனா கடலோர காவல்படை வாங்க நான் வேணா காமிக்கிறேன். எங்க ஊர்ல இருந்து கடற்கரையில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களுடைய கட்டிடங்கள் இருக்கு. ஒரு நாள் கூட அவங்களை நான் கடற்கரையில பார்த்ததே இல்லை, ஒரு நாள் கூட. ஊர்ல கலவரம் வந்தா கூட அவங்க படுத்துதான் இருக்காங்க. சமீபத்தில் ஒரு வெடிப்பொருள், ஒரு ராக்கெட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வெடிப்பொருள் கடலில் கிடச்சி அதை ஒரு கடலோடிகள் கொண்டு வந்து கரையில் சேர்க்குறாங்க. கேட்கும்பொழுது அந்த அதிகாரிகள்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வெடி மருந்து பொருட்கள் கிடச்சிருக்கு, இதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு. கிட்ட வரவே இல்லைன்னா அவங்க படகுல தான் தூக்கிட்டு வந்தாங்க, கிட்டே வரல. அது தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அவங்க இவங்க வெடி மருந்து கண்டுபிடிப்பாளங்க ஒரு 200 பேர் வந்து இறங்கிட்டாங்க. அவங்களே இங்கே இருந்துக்கிட்டுன்னு இந்த பொம்பளை பிள்ளைய அதுவும் கல்லூரி படிக்கிற மாணவிகள் வெடி வடிக்க தெரியும், ஆனாலும் இப்போ வெடி வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியே ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் நிற்கிறாங்க. எங்க ஊருக்கார் ஒருத்தர் பார்த்தா, எதுக்குடா இதுக்கு போய், இது வந்து நானே வலையில கட்டிதான்டா தூக்கிட்டு வந்தேன், இது அணைச்சிக்கிறது இதுக்கு போய் மாதிரி நினைக்கிறீங்க சார், போய் பிடிச்சிட்டு ஒண்ணு சார் சார் வாங்க சார், யாரு அது பரிசோதனை செய்யற அதிகாரி இவர் கூப்பிடுறாரு, வாங்க சார் நான் கையில தான் சார் வச்சிருக்கேன், திமிங்கிலங்கள் கரை ஒதுங்குதான். ஏதாவது கேட்டா கடல்ல நிறைய வலைகளை போடுகிறார்கள், நீ இங்க இருந்து டூரிஸ்ட் கப்பல் விடுறீ, அதுல ஒண்ணு சாகாதா, படகு திமிங்கிலங்கள் சாகாதா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறிவிச்சிருந்த பெருமக்களே. ஒரு படகு கடலில் மிதக்கும் போது அந்த படகையே முதுகில் தூக்கும் அளவிற்கான திமிங்கிலங்கள் இருக்கிறது கடல்ல. பெரும் படகா இருந்தா கூட தன் முதுகில தூக்குமா, ஏன்னா அதுக்கு நிழல் பகுதி பிடிக்கும், படகினுடைய நிழல் பகுதிக்கு அடியில அந்த மீன்கள் வரும். அப்ப என்ன செய்வாங்க, அதுக்கு எங்கள் பகுதியில பெரிய ஆண்டவர், பெரிய மீனாக இருக்கிறதுனால பெரிய ஆண்டவர் பெரிய தெய்வம் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு கையை இரு கையை கூப்பி ஒருபோதும் வலையில மாட்டிய வலையை கூட விட்டு விட்டு வந்த கடலோடிகள் இருப்பார்களே தவிர அந்த மீனை கொன்றதாக ஒருவரும் இல்லை. ஏன், அந்த மீன் தான் எங்களுடைய நண்பன், எங்களுடைய வழிகாட்டி, நீரோட்டத்தை கணக்கிட்டு கடல்களை செலுத்தினான். இன்னைக்கு இருக்குங்க ஜிபிஎஸ் இருக்கு, வாக்கி டாக்கி இருக்கு, எல்லாம் இருக்கு, எக்கோ சவுண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எது ஒன்றும் இல்லாத காலத்திலேயே அடிமட்டத்தினுடைய நீரோட்டம், மேல்மட்டத்தினுடைய அலைசீற்றம், காற்றின் வாகு, அதை வைத்து கலன் செலுத்தி அந்நிய நாட்டினோடு சண்டை போட்டு வணிகத்தையும் வர்த்தகத்தையும் பெருக்கி இங்க இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களையும் ஒருத்தன் பெருமைப்படுத்தி இருக்கிறான் என்றால் அவன் கடலோடி. அவங்க இல்லாம போயிட்டுவாங்களா? நான் அப்படிப்பட்ட மக்கள் எப்படி சுருங்கி போனோம்? மாவட்டத்துக்கு மாவட்டம் பிரச்சனை, கிராமத்துக்கு கிராமம் பிரச்சனை. இந்த நிலையில் நாங்கள் சமவெளி மக்களிடம், நாங்களும் இந்த பகுதியில் இருக்கிறோம், எங்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறது, இயற்கையை எதிர்த்து எதிர் திசை நோக்கி இயற்கையை எதிர்த்து ஒருவன் நிக்கிறான் என்றால் அவன் கடலோடு இல்லையா? அவனுக்கு பக்கபலமாக நின்றிருந்தால் இந்த கடல் எங்களை விட்டு பறிபோயிருக்காது. மீனவர்களுக்கு தானே பிரச்சனை பிரிஞ்சிட்டோம், விவசாயிகளுக்கு தானே பிரச்சனை பிரிஞ்சிட்டோம், பெண்களுக்கு தானே பிரச்சனை, மருத்துவர்களுக்கு தானே பிரச்சனை, குழந்தைகளுக்கு தானே பிரச்சனை என்றெல்லாம் பிரிந்து போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு யார் பிரச்சனையும் யாரும் தலையிடுறதில்ல. உங்களுக்கு வரும்போதுதான் அந்த வலி தெரியும். கிராமத்துல சொல்லுவாங்களே, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு. அது போன்ற நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பிள்ளைகள் என் நிலம் என் வளம் என்பதை நாங்கள் காப்பு
காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் பேசும்போது என்னிடம் சொன்னார், மரியாதைக்குரிய எனது அப்பா சொன்னார், நீங்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் ஆச்சம்மா, இது பற்றி ஒரு கருத்தரங்கோ, கடலோடிகளை பற்றிய ஒரு பேச்சோ, தமிழ் கடலோடிகளை பற்றிய ஒரு பேச்சோ, இல்ல அவர்கள் குறித்த பிரச்சனைகளோ பேசுவதற்கான தளம் எது ஒன்றும் கிடையாது. அப்படியே தளம் இருந்தாலும் அதில் கடலோடிகளுக்கான பங்கு என்பது சுத்தமாக கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதனால் ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சியில கடலோடி மக்கள் சேர்வதற்கான காரணம் என்னன்னா, நாங்கள் புறந்தள்ளப்பட்டு விட்டோம், திராவிடர்கள் எங்களை இறுக்கி அணைத்து கொலை செய்து விட்டார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் தான் நாம் தமிழர் கட்சிக்கு எங்கள் கடலோடி பிள்ளைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்றேன். நிறைய அச்சுறுத்தல்கள், கிட்டத்தட்ட அரசியல் பங்கேற்புன்னு என்னை வடசென்னையில வந்து அண்ணன் நிக்க சொல்லும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், போன்ல பேசினா அவர் காலையில் வந்து நான் என்ன பாவம் பண்ணு கொண்டது வடசென்னை நிப்பாட்டுறாங்கன்னு தெரியல. முதல்ல நான் சொல்லும் போது எனக்கு இந்த தேர்தல் அரசியல் இதெல்லாம் சரி வராது அப்படிதான் நான் சொன்னேன். அப்ப அண்ணன் வைத்த ஒரு கேள்வி, உங்களுக்கான பங்கேற்பு இன்னைக்கு நீ நிக்கலாம், நாளைக்கு நீ நிக்காமல் கூட போகலாம், ஆனா அந்த இடத்தில் இன்னொருவன் வருவான், எனக்கான அரசியல் பங்கேற்பை உறுதி செய்வான், அதிகாரத்தை நிலைநிறுத்த தேவையான என்று சொல்றேன். நீங்க எங்க வந்திருக்கீங்க? நான் நாகப்பட்டினம்ப்பா. நாகப்பட்டினத்துல இருந்து உங்களுக்கு இங்க என்ன வேலை? அவன் அந்த கிராமத்தை சேர்ந்த பையன். அப்ப நான் சொல்றேன், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கேன், நாங்க நிறைய உப்பூர் அனல் மின் நிலையத்து மேல வழக்கு தொடுத்திருந்தோம், சீர்காழி அருகாமையில பெருந்தோட்டம் பகுதியில வந்த சிந்தியா பவர் பிளான்ட் வழக்கு தொடுத்து நிறுத்தினோம், நிறைய இறால் தொழிற்சாலை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகாமையில் உள்ள நம்ம தம்பி கார்த்தி ஊர் இடும்பாவனம் தில்லைவிளாகம் கீழப்பெரும்பள்ளம் மேல பெருமலை போன்ற பகுதியில் வந்த இறால் தொழிற்சாலை எல்லாம் நிறுத்தியிருக்கிறோம், தரங்கம்பாடியில் அமைந்த செட்டிநாடு பவர் பிளான்ட் அனல் மின் நிலையத்தை இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் போட்டு எங்கள் அலுவலகம் நிறுத்தியிருக்கு. அதனால தான் நான் இங்க வந்து பேச வரேன். உயிரோட இருக்கணுமா வேணாமா அவன் என்னை பார்த்து கேட்ட கேள்வி. இங்கே அறுத்து போட்டுருவோம் நான், என் குழந்தையை தூக்கி கொண்டு ஓட்டுநர் காரில் ஏறிவிட்டார், நான் அங்கே நின்னேன், நீ அறுத்தம்பி பார்ப்போம். எனக்கு பின்புலமாக யாரும் கிடையாது, ஆனால் இந்த நிலத்தின் மீது எனக்கு அக்கறை உண்டு, இந்த வளத்தின் மீது அக்கறை உண்டு. 1000-2000 ஆண்டு காலமாக நாங்கள் ஏமாந்தது போதும், என் உயிர் தான் போகிறது என்றால் பரவாயில்லை, என் குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு என் வீட்டுக்காரிடம் சேர்த்து விடு என்று ஓட்டுநர் சொல்லிட்டேன். என் கூட வந்து அலுவலக பணியாளர்கள்லாம் வண்டியில போய் ஏற்றாங்க. அக்கா வந்துருங்கா வந்துருங்கா, தம்பி நீ வெட்டு, நீ என்னைய வெட்டலாம், என்னை போன்ற கருத்தியலை கொண்ட 1000-1000 பேர்கள் வருவாங்கல்ல, அவர்கள் எல்லாரையும் உங்களை அவள் வெட்டி விட முடியுமா? நீ வெட்டு. நான் அப்பொழுதும் சொன்னேன், நீ என்னை வெட்டு தம்பி, நீ வெட்ட வெட்ட என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த நிலத்தையும் உங்கள் ஊரையும் காப்பாற்ற நான் போராடுவேன், அப்படி இல்லை என்றால் நான் இதுக்கு எதிர்க்கே இருக்கக்கூடிய இந்த அன்னை மீது சத்தியம் என்று சொல்றேன், நான் இந்த மண்ணை நேசிப்பது, இந்த கடலை நேசிப்பது உண்மையானால் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களே என்னை தேடி வந்து நீங்கள் அழைப்பீர்கள், ஏனால் அப்படிப்பட்ட பிரச்சனையை இந்த நிறுவனம் கொடுக்கும், இல்லை என்றால் நான் இந்த மண்ணை விட்டு போய்விடுகிறேன் என்று அந்த ஊர்ல நின்ன அந்த ஊரினுடைய தலைவர் வந்தார். உனக்கேமா அந்த வேலை? அழகா 2 பிள்ளைய வச்சிருக்க, அதுவும் கையில பிள்ளைய வச்சிருக்க, அந்த நிறுவனத்துக்காரன் சாதாரண ஆள் கிடையாது, நீ முன்னாடி கார் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி லாரிய வச்சு அடிப்பான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, சின்ன பிள்ளையா இருக்கிற நீ கிளம்பி போ என்றார். மறைமுகமாக கம்பெனிக்காரனுக்காக இவர் மிரட்டுறாரு அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். நான் சத்தியம் சொல்றேன் அறிவிச்சிருந்த பெருமக்களே, ஏறக்குறைய ஓராண்டு அவர்களே என்னை தேடி வந்தார், அம்மா எப்படியாவது இந்த இதை நிறுத்த வேண்டும், அம்மா ஏதாவது செய்யுங்கள் என்று தேடி வந்தார். நான் இப்பொழுதும் சத்தியம் என்று சொல்றேன், இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் அனைத்து பேருக்கும் சொல்றேன், இந்த திராவிடர்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்வியலை, வாழ்க்கை நடைமுறையை, வாழ்வாதாரத்தை, உங்கள் தொன்மத்தை, உங்கள் இலக்கியத்தை நிலைநாட்டப் போவது இல்லை, மாறாக நீங்கள் எல்லோரும் இந்த தமிழ் கடலோடிகள் என்ற வார்த்தைக்கிணங்க இந்த தமிழ் தேசிய களத்தில் நின்றால் மட்டும்தான் நமக்கான இலக்கை, நமக்கான வாழ்வியலை, நமக்கான வரலாற்றை, நமக்கான இடத்தை, அதிகாரத்தை, அரசியல் உரிமையை நாம் பெற முடியும் என்பதை சொல்லதான் நான் இங்கு வந்ததே. மிக நுட்பமான விஷயத்தை நாம் ஆதரவு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்று வந்துவிட்டால் இன்னைக்கு கடல்ல இருக்கக்கூடிய, நான் சொல்றேன்ல, எங்க அண்ணன் வந்து ஒரு கையெழுத்து நான் உடனே போட சொல்றேன்னு சொல்றேன்ல, கடல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது, கடலோடி மக்கள் பூர்வகுடி மக்களாக அறிவிக்கப்படுவார்கள்,
கடலோடி மக்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, இட ஒதுக்கீடு இவையெல்லாம் கிடைக்கும். உனக்கால அங்க அரசியல் பங்கேற்பு நான் உறுதி செய்வேன். இந்த கடலோட பலம் அனைத்தும் கடலோடிக்கு தான் சொந்தம். நான் சொல்றேன் பாருங்க, அவங்களுக்கு அடிவயிறு கலங்கி விட்டது. அந்த சாலையில மட்டும் 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட், 100 கோடி ரூபா ஒப்பந்தம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தால் யார் இப்போதைக்கு பூம்புகார் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 1500 கோடி ரூபா வருது. அதனால ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா. காளிதாசன் எவ்வளவு கொடுத்தாங்க? 5000 ரூபா ஒரு வாக்கிற்கு. இப்படிப்பட்ட பணம் தான் மிகப்பெரிய ஒரு அரசியலே அந்த கட்டத்தில் தீர்மானிச்சு. ஆனா எங்களுக்கு தெரியல, நாங்க தான் மாநாயகனின் பிள்ளைங்க, நாங்க தான் மாசாத்துவானின் பிள்ளைங்க, நாங்க தான் அந்த பகுதியினுடைய தொல்குடிங்க. இன்னைக்கு இந்திரவிழா எடுக்கலைன்னா புகார் நகரம் அழிஞ்சிடும். சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இந்திரவிழாவை எடுக்கின்ற பிள்ளைங்க, அந்த வருணனுக்கு படைக்கின்ற பிள்ளைங்க, கடலுக்கு செல்லும் போதெல்லாம் கடல் தாயை என்னது அன்னை என நினைத்து எங்கள் குலதெய்வம் என்று நினைத்து வழிபட்ட நாங்கள் இன்னுமே ஏழைகள். என்ன கேட்டாங்க, புழைக்க தெரியாத புள்ள நாம் தமிழர் கட்சியில இருக்க. நேத்து கூட ஒருத்தர் ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கிறார், காளியம்மாள் அருமையான பேச்சு, நீங்கள் பிஜேபியில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற. ஏன்டா நான் சாகவா? பிஜேபி அறிவுள்ளவர்கள் யாராவது ஏதாச்சும் யோசிச்சு பார்க்கணும்ல. சொல்ற நீ ஏதாச்சும் ஒழுங்கா சொல்லு, விவரமா பேசு. ஒண்ணும் இல்லாம ஒருத்தர் பதிவு போட்டிருக்கேன், ஒரு தம்பி அதை எனக்கு அனுப்புறான், இது எதுக்குடா எனக்கு அனுப்பி வைக்கிற அப்படின்னு கேட்க வேண்டியதாரு. ஏன் யாரும் எதையும் பேசக்கூடாது, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏது ஒன்றே உங்கள் உரிமையை எடுத்து நீங்கள் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னாலே அவங்க நம்ம பாக்குற பார்வையும் நெருப்புல குடியிருக்கிற மாதிரி நான் எங்க ஊர்ல நான் இருக்கிறேன். உண்மையா சொல்லணும்னா ஒரு குடும்பத்துல ஒரு என் சொந்தக்காரங்க எல்லாம் அப்பா வீட்டு வம்சாவளி எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் எம்ஜிஆர் பாட்டு பாட்டாரு, எங்க அப்பான என் வற்புறுத்ததுனால விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுறாரு. ஆனாலும் எம்ஜிஆர் பத்தி தப்பா பேசினா வீட்டுக்கு வந்தா சேர்க்க மாட்டார். நீ எப்படி நான் உன்னை வந்து எம்ஜிஆர் பாட்டா பாடிதான் உன தூங்க வச்சிருக்கேன் பாரு. அவர் அர்த்தம் அடையே சொல்வார், கடல் நீர் மேலே பயணம் போனால் குடிநீர் தரும். நீ போனது பயணமா? நீ போனது பயணத்துக்கு போனியா? சுத்தி பார்க்க போனியா கடலுக்கு? உப்பு காத்துல இங்கிட்ட இருந்து அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் ஒரு முறை கடற்கரை நின்று ஆழகை ரசிக்க பெருமக்களுக்கு அனைத்து பேருக்கும் நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு கட்டுமரத்தில், ஒரு சின்ன படகில், ஒரு ஃபைபர் படகில் ஒரு கடலோடி அந்த கடல் அலையை, அந்த ஆழி பேரலையை கடக்கும் போது நீங்கள் நின்று பாருங்க. ஒருத்தரும் அதுக்கு பிறகு மீனவர்களை பற்றி நீங்கள் குறைவாக எண்ண மாட்டீங்க. நின்று பாருங்க, நின்று பாருங்க. இப்ப எங்க வீட்டுக்கார் போற வேலை வேலை 5 நாள் கடல்னு 6 நாள் தங்கல். வீட்டுல ஒருத்தன் செத்து போயிட்டா, பெத்த தாய் செத்து போயிட்டா கூட இருக்க மாட்டாங்க, தெரியாது, தகவல் சொல்ல முடியாது. ஏதோ வாக்கி டாக்கி எட்டுற வரைக்கும் இன்னொரு படகு இன்னொரு படகு இன்னொரு படகா சொல்லி சில நேரம் கிட்டக்க இருந்தா சொல்லலாம். இதே 100-150 நாட்டிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தகவலே சொல்ல முடியாது. பெத்த தாயினுடைய இறப்பு கூட சொந்த மண்ணில இருந்துட்டு வர முடியாது. எவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க? இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குடிங்க. ஒருத்தர் அதிகாலையில 4 மணிக்கு நான் ஒன்றை சொல்றேன், இதை சொல்றது எனக்கு வெக்கமாலாம் இல்லை. எங்க அப்பாவுக்கு வெத்தலை பாக்கு போடும் பழக்கம் உண்டு. நான் சொல்லுவேன், அப்பா காலேஜுக்கு எல்லாம் போறேன்ப்பா, நீங்க அங்க வர இந்த வெத்தலை பாக்கு போடுறதை நிறுத்துப்பா, அது மாதிரி இந்த பழக்கம் எல்லாம் வேண்டாப்பா, விடுப்பா அப்படின்னா எங்க அப்பா சொன்னா, நான் 8 வயசுல போட்டோமா, இப்ப போடல, 8 வயசுல போட்டேன். ஏன்ப்பா 8 வயசுல போய் இதெல்லாம் இந்த பழக்கத்தை உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்ததுன்னா, என் தாத்தாவே தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் குளிர் தாங்க முடியாம கோலாவல் அணைப்பாங்க, குளிர் தாங்க முடியாம அதுக்கு வலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு செடி வகையில கொண்டு போய் வச்சு. எப்பா விஞ்ஞானிகளா அறிவு சிறந்த பெருமக்களை ஜெய சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம் தோண்டி நேரத்திலே கொண்டு வந்து மண்ணை கொட்டீங்களா? கேளுங்க, வலைகளே இல்லாமல் வெறும் செடிகளை வைத்து மீன் பிடித்தவன்ட செந்தலை, செந்தலைகளை வச்சு மீன் பிடித்ததுனால்தான் அதனாம்பட்டினத்து பக்கத்துல செந்தலப்பட்டினம் ஒரு ஊர் இருக்கு, போய் கேளுங்க. அப்படி பிடிச்சவன் மீன், அந்த மீன்களை பிடிக்க போகும்போது குளிர் தாங்க முடியாது, நடுக்கம் தாங்க முடியாது. அப்போது வெத்தலை பாக்க போட்டா கொஞ்சமா குளிர் குறையும்னு 8 வயசுலே போட்டார். அப்படித்தான் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒருத்தர் 2 பேர் நல்ல குடிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருந்து ஒரு கவிஞர் பாத்துருக்கிறார், என்ன இந்த நேரத்துல அதிகாலை பொழுதுலேயே இவர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்களே என்று கிட்ட போயிருக்க. போகும்போது அவர்கள் உடம்பெல்லாம் நீர் கோர்வையாக தண்ணீர்ல நினைச்சு போயிருக்காங்க. என்னங்க இப்படி நினைச்சு போயிருக்கீங்க, இதுல காலையிலேயே குடித்துக் கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, 4 நாட்கள் கடலில் இருந்து வந்தோம், காலையில் மீனை பிரித்தெடுக்க வேண்டிய வேலை இருக்கிறது, குளிர் தாங்க முடியவில்லை, அதனால் இதை நாங்கள் குடிக்கிறோம், முடித்துவிட்டு உடனடி கடல் போக வேண்டியதற்கான வேலை இருக்கிறது, எங்களுக்கு உடல் வலி தாங்க முடியவில்லை என்று உழைப்பதை மட்டுமே வைத்திருந்த மக்களுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறது இந்த அரசு? என்ன கொடுத்திருக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா மீன்வளத்துறைன்னு ஒரு அதிகாரி ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க, இந்த வாட்டி அதுவும் இல்லைன்னு அதுவும் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார், நீச்சல் நீங்க வேற அவர் போட்டில் ஏத்திருப்போம், நம்பாளுங்க போட்ட பாடு இருக்கேன், தக்கையும் போனாங்கிறாரு வடக்கையும் போனாங்கிறாரு, நடுவுல இருந்துக்கிறேன்றாரு, அவரை கயிறு போட்டு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. இதுல 3 லைஃப் ஜாக்கெட் இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஆறு வந்ததுன்னு படகு வந்து நிறுத்தி இறக்குற இடம் அது பாத்தீங்கன்னா ஒரு முட்டிக்கால அளவு தண்ணி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அவங்க உண்மையா சொல்ல போனா அந்த முட்டிக்கால அளவு தண்ணியெல்லாம் இல்லாம கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் தண்ணி போய் அந்த படகுல அப்படியே துள்ளி குதிச்சு ஏறுவாங்க, இதுதான் வழக்கம். அவர் இப்படி தூக்கிட்டாரு வேற, தண்ணி பட்டுருமா காலில். மீன்வளத்துறை அமைச்சர் நோட்டீஸ் த பாயிண்ட் வரானார், அவர் வந்து தூக்கிட்டார், தூக்கிட்டு இறங்க பார்த்தா பாருங்க படகு ஆடி அடிச்சு எடுத்துட்டார். இப்படியே 15 நிமிஷம் இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் எங்க ஊர்ல வேணா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நாகரிகமா இருக்காது, இந்த 2 பக்கமும் தோல்ல தடி வச்சு காவிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, வலை செத்து போன மீன் ஏதாச்சும் அங்க உயிரினங்கள் செத்து கிடந்ததுனா கூட அப்படிதான் வச்சு காவிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவர் 2 பேர் தோல்ல வச்சு காவிட்டு வர்றாங்கண்ணே.
அந்த படத்தை ஒரு தம்பி எடுத்து போட்டிருக்கான். யார் இவர், எங்க பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு பாக்குற, அவர் தான் மீன் வளத்துறை அமைச்சர். முன்னாடி இருந்த ஜெயக்குமார் அண்ணனாவது குறைந்தபட்சம் கட்லா மீனை தூக்கி சீலா மீன் காட்டினாரு. இப்ப அதுக்கும் வழி இல்ல. அவருக்கு மீனா ராலா நண்டான்னு சாப்பிட்டவங்க யாராவது சொன்னாதான் உண்டு. இப்ப அதுவும் வழி. மீன் வளர்த்துற அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரு? இந்த திராவிட திருவாளர்கள் தான். எப்படிப்பட்ட அதிகாரம் பாருங்க. மீன் வள பல்கலைக்கழகம், மீன் வளத்துறையிலங்க, மீன் வளத்துறை மூன்று விழுக்காடு பேர் தான் இருக்காங்க. மூன்று விழுக்காடு. இந்த தமிழ்நாட்டினுடைய கடலோர காவல் படை அதிகபட்சம் என்ன வேலை தர்மா செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. கடற்கரையிலே கட்டி கொடுத்துருவாங்க. ரசிக்கவாவது போலாம்ல அந்த கடற்கரைக்கு. ஆனா கடலோர காவல் படை, நீ வாங்க நான் வேணா காமிக்கிறேன். எங்க ஊர்ல இருந்து கடற்கரையில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களுடைய கட்டிடங்கள் இருக்கு. ஒரு நாள் கூட அவங்களை நான் கடற்கரையில பார்த்ததே இல்லை. ஒரு நாள் கூட. ஊர்ல கலவரம் வந்தா கூட அவங்க படுத்துதான் இருக்காங்க. சமீபத்துல ஒரு வெடிப்பொருள், ஒரு ராக்கெட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வெடிப்பொருள் கடல்ல கிடைச்சு. அதை ஒரு கடலோடிகள் கொண்டு வந்து கரையில சேர்க்கிறாங்க. சேக்கும்போது அந்த அதிகாரிகள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வெடி மருந்து பொருட்கள் கிடைச்சிருக்கு, இதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு. கிட்ட வரவே இல்லை, அவங்க படகுல தான் தீட்டு வந்தாங்க, கிட்டே வரல. அது தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அவங்க இவங்க வெடி மருந்து கண்டுபிடிப்பாளங்க ஒரு 200 பேர் வந்து இறங்கிட்டாங்க. அவங்களே இங்க இருந்துகிட்டு இந்த பொம்பளை பிள்ளை, அதுவும் கல்லூரி படிக்கிற மாணவிகள், வெடி படிக்க தெரியும் ஆனாலும் இப்ப வெடி வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியே ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் நிக்கிறாங்க. எங்க ஊருக்கார ஒருத்தர் பார்த்தா, எதுக்குடா இதுக்கு போய், இங்க இருந்து நானே வலையில கட்டி தாண்டா தூக்கிட்டு வந்தேன், இது அணைச்சிக்கிறது இதுக்கு போய் மாத்த நிக்கிறீங்க சார். நன்றாக புரிந்து அறிவிச்சிருந்த பெருமக்களே, ஒரு படகு கடலில் மிதக்கும் போது அந்த படகையே முதுகில் தூக்கும் அளவிற்கான திமிங்கிலங்கள் இருக்கிறது கடல்ல. பெரும் படகா இருந்தா கூட தன் முதுகில தூக்குமா, ஏன்னா அதுக்கு நிழல் பகுதி பிடிக்கும். படகினுடைய நிழல் பகுதிக்கு அடியில அந்த மீன்கள் வரும். அப்ப என்ன செய்வாங்க, அதுக்கு எங்கள் பகுதியில பெரியாண்டவர், பெரிய மீனாக இருக்கிறதுனால பெரிய ஆண்டவர், பெரிய தெய்வம் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு கையை, இரு கையை கூப்பி ஒருபோதும் வலையில மாட்டிய வலையை கூட விட்டு விட்டு வந்த கடலோடிகள் இருப்பார்களே தவிர அந்த மீனை கொன்றதாக ஒருவரும் இல்லை. ஏன், அந்த மீன் தான் எங்களுடைய நண்பன், எங்களுடைய வழிகாட்டி, நீரோட்டத்தை கணக்கிட்டு கடல்களை செலுத்தினான். இன்னைக்கு இருக்குங்க GPS இருக்கு, வாக்கி டாக்கி இருக்கு, எல்லாம் இருக்கு, எக்கோ சவுண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எது ஒன்றும் இல்லாத காலத்திலேயே அடிமட்டத்தினுடைய நீரோட்டம், மேல்மட்டத்தினுடைய அலை சீற்றம், காற்றின் வாகு, அதை வைத்து கலன் செலுத்தி அந்நிய நாட்டினோடு சண்டை போட்டு வணிகத்தையும் வர்த்தகத்தையும் பெருக்கி இங்க இருக்கக்கூடிய அனைத்து மந்தர்களையும் ஒருத்தன் பெருமைப்படுத்தி இருக்கிறான் என்றால் அவன் கடலோடி. அவங்க இல்லாம போயிட்டாங்களா? நான் அப்படிப்பட்ட மக்கள் எப்படி சுருங்கி போனோம்? மாவட்டத்துக்கு மாவட்டம் பிரச்சனை, கிராமத்துக்கு கிராமம் பிரச்சனை. இந்த நிலையில் நாங்கள் சமவெளி மக்களிடம், நாங்களும் இந்த பகுதியில் இருக்கிறோம், எங்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறது, இயற்கையை எதிர்த்து, எதிர் திசை நோக்கி இயற்கையை எதிர்த்து ஒருவன் நிக்கிறான் என்றால் அவன் கடலோடி இல்லையா? அவனுக்கு பக்கபலமாக நின்றிருந்தால் இந்த கடல் எங்களை விட்டு பறிபோயிருக்காது. மீனவர்களுக்கு தானே பிரச்சனை, பிரிஞ்சிட்டோம். விவசாயிகளுக்கு தானே பிரச்சனை, பிரிஞ்சிட்டோம். பெண்களுக்கு தானே பிரச்சனை, மருத்துவர்களுக்கு தானே பிரச்சனை, குழந்தைகளுக்கு தானே பிரச்சனை என்றெல்லாம் பிரிந்து போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு யார் பிரச்சனையும் யாரும் தலையிடுறது இல்லை. உங்களுக்கு வரும்போதுதான் அந்த வலி தெரியும். கிராமத்துல சொல்லுவாங்களே, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு. அது போன்ற நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பிள்ளைகள், என் நிலம் என் பலம் என்பதை நாங்கள் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் பேசும்போது என்னிடம் சொன்னார், மரியாதைக்குரிய எனது அப்பா சொன்னார், நீங்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் ஆச்சம்மா, இது பற்றி ஒரு கருத்தரங்கோ, கடலோடிகளை பற்றிய ஒரு பேச்சோ, தமிழ் கடலோடிகளை பற்றிய ஒரு பேச்சோ, இல்ல அவர்கள் குறித்த பிரச்சனைகளோ பேசுவதற்கான தளம் எது ஒன்றும் கிடையாது. அப்படியே தளம் இருந்தாலும் அதில் கடலோடிகளுக்கான பங்கு என்பது சுத்தமாக கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதனால் ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சியில கடலோடி மக்கள் சேர்வதற்கான காரணம் என்னன்னா, நாங்கள் புறந்தள்ளப்பட்டு விட்டோம், திராவிடர்கள் எங்களை இறுக்கி அணைத்து கொலை செய்து விட்டார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் தான் நாம் தமிழர் கட்சிக்கு எங்கள் கடலோடி பிள்ளைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்றேன். நிறைய நிறைய அச்சுறுத்தல்கள், கிட்டத்தட்ட அரசியல் பங்கேற்புன்னு என்னை வடசனையில வந்து அண்ணன் நிக்க சொல்லும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், போன்ல உறுதி செய்வான், அதிகாரத்தை நிலை நிறுத்தும் இடத்தில் அவன் நிற்பான் என்பதற்காகத்தான் அரசியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, ஏன் தேவையில்லாம நீங்க இந்த தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு போனீங்க? அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட எனது குழந்தை வந்து ஒரு 6 மாதம் 5 மாதம் இருக்கும். நான் பாலூட்டும் தாயா இருக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் ஒரு அனல் மின் நிலையம், நான் அப்போது அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அனல் மின் நிலையத்துக்கான போராட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன்.
போராட்டம் கூட இல்ல, அதுக்கு முந்தைய காலகட்டம். நிலம் வாங்கி கொண்டு கட்டுமானங்கள் தொடங்கி கொண்டிருக்காங்க. அப்ப போற போய் அந்த கிராம மக்களை கூட்டி வச்சு, இந்த அனல் மின் நிலையம் இங்க வந்தால் இங்க இருக்க மக்கள் வாழ முடியாது, இந்த அனல் மின் நிலையத்திற்கு தேவையான தண்ணீரை கடலிலிருந்து உறிஞ்சி எடுப்பதற்கான டீசாலினேஷன் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இங்கே வரும், கடல் அரிப்பு ஏற்படும், இங்க நான் படகு நிறுத்த முடியாது என்றெல்லாம் போய் பேசு. ஒரு 20 பேர் என்னை சூழ்ந்து நிக்கிறாங்க. அப்போது அந்த கிராமத்தில் இருந்த தலைவரும் நிக்கிறார். ஒரு பையன் அவர் காவல்துறைக்கு தேர்வு எழுதிட்டு விடுப்புல இருக்கிறார். அவர் வந்து என்ன கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி என்று சொன்னார். நான் குழந்தைய கையில வச்சிருந்தேன், அதை ஓட்டுநர்கிட்ட கொடுத்து நின்றுட்டு இருக்கேன். அப்பா இந்த மாதிரி அனல் மின் நிலையம் வருதுப்பா, இது வந்தா நமக்கு பெரிய பிரச்சனைப்பா, இங்க வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்றேன். நீங்க எங்க வந்திருக்கீங்க? நான் நாகப்பட்டினப்பா. நாகப்பட்டினத்துல இருந்து உங்களுக்கு இங்க என்ன வேலை? அவன் அந்த கிராமத்தை சேர்ந்த பையன். அப்ப நான் சொல்றேன், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கேன், நாங்க நிறைய உப்பூர் அனல் மின் நிலையத்து மேல வழக்கு தொடுத்திருந்தோம். சீர்காழி அருகாமையில பெருந்தோட்டம் பகுதியில வந்த சிந்தியா பவர் பிளான்ட் வழக்கு தொடுத்து நிறுத்தினோம். நிறைய இறால் தொழிற்சாலை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகாமையில் உள்ள நம்ம தம்பி கார்த்தி ஊர் இடும்பவனம் தில்லைவிளாகம் கீழப்பெரும்பள்ளம் மேல பெருமலை போன்ற பகுதியில் வந்த இறால் தொழிற்சாலைகள்லாம் நிறுத்தி இருக்கிறோம். தரங்கம்பாடியில் அமைந்த செட்டிநாடு பவர் பிளான்ட் அனல் மின் நிலையத்தை இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் போட்டு எங்கள் அலுவலகம் நிறுத்தி இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்து பேச வரேன். உயிரோட இருக்கணுமா வேணாமா? அவன் என்னை பார்த்து கேட்ட கேள்வி. இங்கே அறுத்து போடுறோம் உன்ன. என் குழந்தையை தூக்கி கொண்டு ஓட்டுநர் காரில் ஏறி விட்டார். நான் அங்கே நின்னேன். நீ அறுத்தம் பாப்போம். எனக்கு பின்புலமாக யாரும் கிடையாது, ஆனால் இந்த நிலத்தின் மீது எனக்கு அக்கறை உண்டு, இந்த வளத்தின் மீது அக்கறை உண்டு. 1000-2000 ஆண்டு காலமாக நாங்கள் ஏமாந்தது போதும், என் உயிர் தான் போகிறது என்றால் பரவாயில்லை, என் குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு என் வீட்டுக்காரிடம் சேர்த்து விடு என்று ஓட்டுநர் சொல்லிட்டேன். என் கூட கூட வந்த அலுவலக பணியாளர்கள் வண்டியில போய் ஏற்றாங்க. அக்கா வந்துருங்கா வந்துருங்க, தம்பி நீ வெட்டு, நீ என்னை வெட்டலாம், என்னை போன்ற கருத்தியலை கொண்ட 1000-1000 பேர்கள் வருவாங்கல்ல, அவர்கள் எல்லாரையும் உங்களை அவள் வெட்டி விட முடியுமா? நீ வெட்டு. நான் அப்பொழுதும் சொன்னேன், நீ என்னை வெட்டு தம்பி, நீ வெட்ட வெட்ட என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த நிலத்தையும் உங்கள் ஊரையும் காப்பாற்ற நான் போராடுவேன். அப்படி இல்லை என்றால் நான் இதுக்கு எதிர்க்கே இருக்கக்கூடிய இந்த அன்னை மீது சத்தியம் என்று சொல்றேன். நான் இந்த மண்ணை நேசிப்பது, இந்த கடலை நேசிப்பது உண்மையானால் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களே என்னை தேடி வந்து நீங்கள் அழைப்பீர்கள். ஏனால் அப்படிப்பட்ட பிரச்சனையை இந்த நிறுவனம் கொடுக்கும், இல்லை என்றால் நான் இந்த மண்ணை விட்டு போய்விடுகிறேன் என்று அந்த ஊர்ல நின்ன அந்த ஊரினுடைய தலைவர் வந்த உனக்கேம அந்த வேலை, அழகா ரெண்டு பிள்ளைய வச்சிருக்க, அது கையில பிள்ளைய வச்சிருக்க, அந்த நிறுவனத்துக்காரன் சாதாரண ஆள் கிடையாது, நீ முன்னாடி கார்ல போயிட்டே இருக்கும்போது பின்னாடி லாரியை வச்சு அடிப்பான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, சின்ன பிள்ளையா இருக்கிற நீ கிளம்பி போ என்றார். மறைமுகமாக கம்பெனிக்காரனுக்காக இவர் மிரட்டுறாரு என்ன. அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நான் சத்தியம் மட்டும் சொல்றேன் அறிவிச்சிருந்த பெருமக்களே, ஏறக்குறைய ஓராண்டு அவர்களே என்னை தேடி வந்தார். அம்மா எப்படியாவது இந்த இதை நிறுத்த வேண்டும், அம்மா ஏதாவது செய்யுங்கள் என்று தேடி வந்தார். நான் இப்பொழுதும் சத்தியம் என்று சொல்றேன், இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் அனைத்து பேருக்கும் சொல்றேன், இந்த திராவிடர்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்வியலை, வாழ்க்கை நடைமுறையை, வாழ்வாதாரத்தை, உங்கள் தொன்மத்தை, உங்கள் இலக்கியத்தை நிலைநாட்டப் போவது இல்லை. மாறாக நீங்கள் எல்லோரும் இந்த தமிழ் கடலோடிகள் என்ற வார்த்தைக்கிணங்க இந்த தமிழ் தேசிய களத்தில் நின்றால் மட்டும்தான் நமக்கான இலக்கை, நமக்கான வாழ்வியலை, நமக்கான வரலாற்றை, நமக்கான இடத்தை, அதிகாரத்தை, அரசியல் உரிமையை நாம் பெற முடியும் என்பதை சொல்லதான் நான் இங்கு வந்ததே.